குமார், நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்திருக்க தேவையில்லை. இத்தனை அமைச்சர்களோட முதல்ல பேச்சுவார்த்தையே அந்த பெண்கள் நடத்தியிருக்க, அந்த வீரர் வீராங்கனைகள் நடத்தியிருக்கவே தேவையில்லை இல்லையா? அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறத தான் இதுவரைக்கும் பேசின எல்லாருமே இங்கேயும் கேள்வி எழுப்புறாங்க. தொடர்ந்து அந்த கேள்வி மட்டும்தானே வைத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அதாவது குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது, அவருடைய கான்ட்ரிபியூஷன் நாட்டுக்கு தேவையில்லை என்பதற்காக நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, காங்கிரஸ் பேரில் நிறைய பேர் பேரில் லல்லு பிரசாத் யாதவ், பப்பு யாதவ், முலாயம் சிங் எல்லாத்துமேலையும் நான் கேஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும், அது இன்க்ளூட் பிஜேபி எதுவாக இருந்தாலும் சரி, நம் இந்த மாதிரி குற்றங்களில் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டால் அந்த மாதிரி நபர்கள் துடை தெரியப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து 200% எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ளவன். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஜனவரி மாதத்திலிருந்து இது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஆதாரத்தை அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவர் மேலே நிறைய வழக்கு இருக்குது, அவரே பேட்டியும் கொடுத்துருக்காரு, அவர் என்னுடைய அவருடைய தந்தையால் தான் நான் மரணத்தேன்னு ஒரு மகன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொன்னாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அது இருக்குது, வழக்குகள்லாம் இருக்குது அவர் மேலே. அந்த வழக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மேலே போடுற வழக்குகள், பாதி வழக்கு ஃபால்ஸாகவும் இருக்கும், பாதி வழக்கு உண்மையாகவும் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது விசாரிக்கப்பட்டு அது தீர்வு காணப்பட வேண்டும் என்பது உண்மை. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்தியன் பெனல் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, மூணு ஸ்டெப்பை பார்க்கணும். முதல் ஸ்டெப்பு சிஎஸ்ஆர், சிவில் சொசைட்டி ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர்ங்கிறது இப்போ போய் நான் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன், அதுக்காக நான் சொல்றேன். அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறது, ரெண்டாவது ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ் அதில் ஆதாரங்கள் இருந்தால், எவிடன்ஸ் இருந்தால் எஃப்ஐஆர் போட வேண்டியது மூணாவது ஸ்டேஜ், தீர விசாரித்து அதுக்கு பிறகு சார்ஜீட்டுக்கு முன்னால் அது வந்து அதில் ஆதாரம் இல்லை, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அது புனையப்பட்டது அப்படின்னு போலீஸுக்கு தெரிந்தால் மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த எஃப்ஐஆரை கொண்டு எஃப்ஐஆர் போட்ட உடனே கோர்ட்டில் கொண்டு தாக்கல் பண்ணணும். குற்றவாளி தண்டிக்கப்படணும், அரசியல இருக்கக்கூடாது, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடாது, கடுமையான தண்டனை. இந்த மாதிரி எம்பி 6 முறை எம்பியா இருந்திருக்காரு, அவருக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்கணும். சாதாரண மனிதருக்கு தண்டனை கொடுக்க கூடாது. தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு போதிய காலம் இல்லையா உங்களுக்கு? இல்லங்க, ஒரு ஆதாரம், என்ன ஆதாரத்தை கொடுத்துருக்க, ஒரு ஆதாரங்கிறது முக்கியம். ஆதாரம் கொடுக்கலங்கிறது எப்படி சார் தெரியும்? இல்ல, பாலியல் குற்றச்சாட்டு பண்ணாங்க அப்படினு அந்த பெண்கள் ஆதாரம் கொடுக்கணுமா? இது என்ன சார் இது? ஆதாரம் இல்ல, ஆதாரம் கொடுக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இருங்க, நான் சொல்ல கேளுங்க. ஆதாரம் இல்லங்க, இது முதல்ல இதுவே தப்பு. பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரணை கமிட்டிங்கிறது வேற மாதிரியாக விசாரிக்கும் சார். நீங்க ஆதாரத்தை கொடுங்க, அதன் மேல ஆதாரம் நிரூபிக்கப்படணுங்கிறது ரெண்டாவது விஷயம் சார். நீங்க வழக்கமான கேஸ் ஸ்டடிஸோட இதையும் சேர்த்து பேசுறீங்க, ஆனா இது ஆதாரம் கொடுக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. இல்ல, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இல்ல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார், குமார் சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இல்ல, இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் மட்டும் வந்தா மட்டும், இந்த அரசியல்வாதிகள் மீது வந்தா மட்டும் ஆதாரம் எங்க? அவங்க ஆதாரமே கொடுக்கல, ஆதாரமே கொடுக்கல. அது அண்ணாமலை முதல் கொண்டு அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் வந்து அதேதான் வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சா இருக்கு. இப்படி நடந்ததுன்னு சொல்லக்கூட வேண்டாம், அவர் பெண்ணுங்கிறதுனால நான் அதை சொல்றேன். விசாரிச்சு ஆதாரத்தம் இருந்தா அவரை உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நானே சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். அவர் மேல வழக்கு பதிவு செஞ்ச பிறகும் அவர் மேல நடவடிக்கை இல்ல, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்கிறார், அவருடைய எல்லா எந்த பணியுகளையும் இடையூறு இல்ல, ஆனா இந்த பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்து போராட்டக்காரர்கள் மீது கைது நடவடிக்கை. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் உயர் பொறுப்புல இருக்கிறாங்க, நீதிபதியா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. ஒருத்தர் போய்
ஒருத்தர் போய் எங்களை தவறா பிகேவ் பண்ணாருன்னு கம்ப்ளைண்ட கொடுத்து உடனே நடவடிக்கை எடுத்து அவர் உள்ள போடுங்கன்னு சொன்னா நடக்குமா? அது ஒரு சட்டம், ஒரு நாய தூக்கல போடணும்னாலும் விசாரிச்சு தூக்கல போடணும் வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான். வன்புணர்வு வழக்கு நீங்க எல்லா வழக்கோட சேர்ந்து இத ரொம்ப மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கு வேறு மாதிரியான, அப்படி பார்க்க கூடாது. இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைக்குரிய காரணங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி நாங்க இப்படி வந்தோம், நாங்க இந்த இடத்துல சந்திச்சோம், இந்த மாதிரி பேசினாருங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அனுராக் தாக்கூரோட. அப்ப நீங்க சொல்றது செய்யல, இவங்க வந்து எதிர்கட்சிகள் தூண்டுதல் பிரஷர்னால பண்றாங்க அப்படின்னு, அது அவங்களுடைய போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில நீங்க கொச்சைப்படுத்தலையா? நான் கொச்சைப்படுத்தல. நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஹிண்டன்பர்க் பத்தி நம்ம விவாதிச்சோம். அப்படி இருக்கும் உள்ள போடணும்னு இப்ப அவ்வளவு கடனை அடைச்சிட்டாரு. இப்ப நேற்று அறிக்கை வந்திருக்கு, எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம?